என்னக்கா உப்ப தூக்கி அதுல போடாம கீழே போட்டுட்டு இருக்கீங்க? டென்ஷனா டென்ஷனா? இன்னைக்கு இந்த மேட்டர் எல்லாரும் சொல்ல போற மாட்டேன். விதிலேக்கா, நம்ம நம்ம சோள வந்து கொஞ்சம் பப்ளியா சப்பி அழகா இருப்பாங்கல்ல ஒரு அக்கா, அவங்க பேர் என்ன? அழகா அழகா அவங்க பேரு அதனாலதான் அதாவது கோமாளி மூக்கை அடித்து உடைத்து இன்னைக்கு எப்படியாவது ஃபைனல் போகும் என்ற வாய்ப்பை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். மித்திலேக்கா இன்னைக்கு கன்ஃபார்ம் கரகரகன்று அறுத்து வீட்டிலே முன்னாடி அவமானப்படுத்தி நிறுத்தி துன்புறுத்தி அனுப்புவோம் என்று கோபாலிகள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க பாரு அம்மு, எல்லா கவனத்தையும் மித்திலேக்கா மேல திருப்பிட்டேன். எல்லா கோமாளிகளும் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி செட்டிங் பண்ணிட்டேன். அதனால உனக்கு ஃப்ரீ டைம் தான், நல்லபடியா சமைச்சு என்ன கேட என்ன எதிர்பார்க்கறியோ அதை கொண்டு வந்துரு. என்னத்த சமைச்சு என்னத்த கிளிக்கிற ஒரு குண்டாவே தூக்கிட்டு வந்து வச்சிட்டேன். அது தெரியாம சமைச்சிருக்கிறாங்க என்ன வந்து பழி வாங்குறன்ற பேர்ல. யாரு இந்த வித்யுலேக்கா தான் போய் அதுக்கு ஞாபகப்படுத்து ஞாபகப்படுத்தா போ. என்ன கிரேசக்கா சொல்லுங்க மணி கண்ணா, கொஞ்சம் அங்கே பார். எங்கே பார்? எல்லா வேலையும் பக்காவா முடிச்சு கொடுத்துருக்கேன் கண்ணா. சூப்பர். ஒரு மனசாட்சி இல்லாம பாவம் ஏதோ ஒரு குழந்தை பேசிட்டு போதேன்னு பாக்காம ஹிண்ட்ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டீங்கன்னா மக்களே, குழந்தை ஒரு தரம் பேசினா பரவாயில்ல, ரெண்டு தரம் பேசினா பரவாயில்ல, நெருப்புன்னா சுற்றுமா கண்ணா, அப்படியே பொங்கிருமா கண்ணா, இல்ல நீங்க தான் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு சொன்னா வின் பண்ணிருவீங்களா கண்ணா? வாயில சொல்றதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்குன்னா அப்புறம் என்ன கண்ணா நீங்க? ஓ நீ அப்படி வர, ஆமா டைட்டில் வின் பண்ணா வின் பண்ணிடுவீங்களா? இதை மட்டும் ஒத்துக்காத நீங்க, அதை எதுக்கு கண்ணா சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஓகே டார்லிங், உடு டார்லிங். தம்பி உன் பத்தி அப்பா பேசுடா. மேடம் இருக்கு நிக்க பாலை தரக்கறியாடா? ஆ தரக்கறியா? 20,000 பேமெண்ட் போட்டு விடு, கண்டிப்பா தரேன். பாச்சா ஆ அண்ணா, பாச்சா எப்படி இருக்கீங்க? பாச்சா பாய், பாச்சா இந்த வெச்சு செஞ்சுக்கறாங்க பாச்சா பாய. இந்த கிரேஸ் காங்க வாங்க. சும்மா இருக்கா?